சட்டமன்றத்தில் நீங்கள் பேசினதை பல சர்ச்சைகளாக சொல்லி இது பண்ணி பல சமூக இயக்கங்கள் கூட எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் தரப்பு விளக்கம்? இல்லை, ஏற்கனவே வந்து அது சம்பந்தமாக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்து பதில் சொல்லி நான் ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டேன். அது போதும் நினைக்கிறேன். அதை தாண்டி அதை வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிறது குறிப்பாக நீங்கள் மன்னர் ஆட்சியில் மன்னர்கள் வைத்திருந்த செங்கோலை வந்து அவங்க வச்சுட்டதாகவும் அதுதான் விவாதமே, ஆனால் அவர் வந்து ஒரு மேயர் கொடுத்த செங்கோல் வந்து இந்திய செய்தி இல்லை. அதாவது வந்து அப்போ என்னுடைய நாடாளுமன்ற உரையை நீங்கள் தெளிவாக கேட்டீங்கன்னா தெரியும். செங்கோல் என்பது இரண்டு விஷயத்தினுடைய குறியீடு. ஒன்று மன்னராட்சியினுடைய குறியீடு, இன்னொன்று அறம் மற்றும் நேர்மையின் குறியீடு. அறம் மற்றும் நேர்மையை பேச பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் பண்பாட்டை உயர்வாக பேசிவிட்டு தமிழ்நாடு தேர்தல் முடிந்தவுடன் உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ஒரிசாவின் போய் தமிழர்களை அவ்வளவு இழிவாக பேசினார். எனவே அதை பற்றி பேச, நேர்மையை பற்றி பேச அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டிருக்கிறேன். நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன். எனவே அது அதை மட்டும் விட்டுட்டு இன்னொன்று மட்டும் எடுத்துக்கிட்டு இவர்கள் பேசுகிறாங்க. அதுதான் அவருடைய பழக்கமே. நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டுபவர்களை கண்டித்து பேசுகிறாரு. ஆனால் பிரதமர் என்ன பதில் சொல்கிறாரு? இந்து மதத்தை சார்ந்த எல்லோருமே வந்து வன்முறையாளர்கள்னு ராகுல் பேசுகிறாரு என்று பேசுகிறார். அதை ஒட்டி பல மாநிலங்கள் எப்படி இங்கே நடத்துகிறாங்களோ பல மாநிலங்களாக அந்த மாதிரி வந்து பிரச்சனையை பண்ணுறாங்க. திட்டமிட்டு வெறுப்பை, தனக்கு சாதகமானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுவது. நாடாளுமன்றத்தின் வாயிலில் இருந்த அண்ணல் காந்தியின் சிலை இல்லை, நாடாளுமன்றத்தின் வாசலில் இருந்த அண்ணல் அம்பேத்கரின் சிலை இல்லை. ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளே மற்றதெல்லாத்தையும் கொண்டு வைக்கிறீங்க. காந்தியின் சிலை எங்கே, அண்ணல் அம்பேத்கரின் சிலை எங்கே? இதற்கு பதில் சொல்லிவிட்டு மற்ற விஷயத்துக்கு வாருங்கள். நன்றி. இல்லை அது எல்லாமே பாஜகவின் ஏஜென்ட்டுகள்ங்க. இன்னும் ராஜ்பவன் ஏஜென்ட் மட்டும் பேசலை, ஏன் பேசலைன்னு தெரியல. எனவே அவர்கள் வேலையை அவர்கள் செய்கிறார்கள். பழமைவாதிகள் பதட்டமடைகிறார்கள் என்றால் முற்போக்காளர்கள் சரியாக பணியாற்றுகிறார்கள் என்று அர்த்தம். அவ்வளோதான்.